ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னிஸ் ஹெச்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து பொன்னம்பலம் விஜயகாந்த் திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு காலத்தில் வந்து வில்லன் கதாபாத்திரங்களில் கலக்குனவர் தான் பொன்னம்பலம். இவர் விஜயகாந்த் திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படங்களில் நடிச்சிருக்கான்றதும் பார்ப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா, 1991 விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து பொன்னம்பலம் வில்லன் ரோலில் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் ஜோடியாக ரூபினி நடிச்சிருப்பாங்க. அடுத்த திரைப்படம் என்னான்னு பார்த்தோம்னா, 1991 வெளிவந்த பரந்த என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சண்டை காட்சிகளெல்லாம் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படமும் ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் திரைப்படம். அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான், 1993 விஜய்காந்த் நடிப்பில் வெளிவந்த செந்தூர பாண்டி என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வில்லன் ரோலில் கலக்கியிருப்பார்னு தான் சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான், 1994 வெளிவந்த ஆனஸ்ட் ராஜ் என்ற திரைப்படம். இதில் மெயின் வில்லன் ரோலில் தேவன் நடிச்சிருப்பார். இவர் வந்து சண்டை காட்சிகள்லாம் பொன்னம்பலம் வந்து கலக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில். இது ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் திரைப்படம். அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் பெரிய மருது. 1994 விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பெரிய மருது. இந்த திரைப்படத்திலையும் பொன்னம்பலம் நடிப்பு வந்து ஒரு அபூர்வ நடிப்பாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான், 1995 விஜயகாந்த் ரவளி நடிப்பில் வெளிவந்த காந்தி பிறந்த மண் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தினை வில்லன் ரோலில் கலக்கியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான், 1997 விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த தர்ம சக்கரம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தினை வில்லன் ரோலில் அவர் கலக்கியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான், 1998 வெளிவந்த தர்மா என்ற திரைப்படம். அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான், 1998 வெளிவந்த விஜயகாந்த் மாறுபட்ட ரெண்டு பேர்த்து நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் வீரம் விளங்கிய மண். அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான், 1999 வெளிவந்த கண்ணு பட போகுது. அடுத்து பார்க்க போகிற திரைப்படம், 2001 வெளிவந்த தவசி என்ற திரைப்படம். அடுத்து 2002 வெளிவந்த ராஜ்யம் என்ற திரைப்படம். அடுத்து 2006 விஜயகாந்த் மாறுபட்ட ரெண்டு பேரத்தில் நடித்து வெளிவந்த திரைப்படமான பேரரசு என்ற திரைப்படம்.